தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று மிக அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கட்டத்தில் மிக அச்சம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ சென்னையில் கொரோனா தொற்று ஏற்பட்டு அந்த அச்சம் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் சென்னையில் நடக்கக்கூடிய இந்த சில தினங்களில் நிறைய விஷயங்கள் நடந்து சோகத்தை தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. அதாவது எந்த மண்டலங்களில் வந்து கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கோடம்பாக்கம் மண்டலம் தான் இப்போ முதலிடம் வகிக்குது. கொரோனா தொற்று அதிகப்படியாக இருக்கக்கூடிய மண்டலமாக ஸோ கிட்டத்தட்ட 461 பேர் கோடம்பாக்கம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி வட சென்னையில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வட சென்னையை தாண்டி இப்போ கோடம்பாக்கம் தான் முதலிடத்தில் வகிக்குது. ஸோ இன்று அதிகாலை மிக சோகமான ஒரு விஷயம் சென்னை மக்களுக்கு வந்து நடந்திருக்கு. அதாவது கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்த 4 நபர்கள் வந்து சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்காங்க இன்று அதிகாலை. ஸோ இதுக்கும் மேலே நிறைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து கொரோனா தொற்றுக்காக மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பயோடெக் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கம்பெனியில் வந்துட்டு கோல்டு இந்த சளிக்காக மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணியில் பல வருடங்களாகவே அந்த ஆராய்ச்சியில் அந்த மருத்துவர் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதால கொரோனா தொற்றுக்கும் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் அவர் வந்து இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சிவநேசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வந்து ஒரு ரசாயனத்தை வந்துட்டு அவர் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே அதை குடிச்சிருக்காரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அந்த ரசாயனம் அவரோட உடலை ரசாயனம் அவரோட உடலுக்கு ஏற்க மறுத்த காரணத்தினால உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து சென்று சிகிச்சை பலனின்றி அந்த மருத்துவரும் இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டு மரணம் அடைந்தவங்க விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 41 இருக்குது. ஸோ எல்லா மக்களுக்கும் இன்னும் அந்த மச்சம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்து தயவு செய்து உங்க வீடுகளுக்குள்ள பத்திரமாக இருங்க. நம்மளோட உயிர்களை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நம்ம குடும்பத்தோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.